அசட் அலோகேஷனின் முக்கியத்துவம். இப்ப அழகான ஈஸ்டர் முட்டைகள் நிறைய இருக்கு, எல்லாமே ஒரு கூடையில. கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க அதை கீழே எறியறீங்க, எல்லாம் உடஞ்சிருச்சு. அதுக்காகத்தான் இந்த இங்கிலீஷ் பழமொழி, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கட். அசட் அலோகேஷனும் இதுதான். ஒரு நபரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பல வகையான அசட் கிளாஸஸ்களில் பிரித்து போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கை குறைக்கிறது. எளிதாக சொல்ல போனால், ஒரு நபருடைய சேவிங்ஸை பல வகையான இன்ஸ்ட்ருமெண்ட், உதாரணமாக கேஷ், ஈக்விட்டிஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், கோல்ட், இப்படி பிரித்து போடுற பயிற்சி ஒரு குறிப்பிட்ட அசட் கிளாஸோட வளர்ச்சியை மட்டுமே சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். இது சுலபமாக்குவோம். விண்டர் கிளாத்ஸ் விற்பனை செய்யும் ஒரு கடையை கற்பனை செய்யுங்க. எல்லாம் விற்பனை ஆறுது. ஜாக்கெட்ஸ், பூட்ஸ், ஸ்கார்ஃப்ஸ், கிளவ்ஸ், விண்டர் கியர், அதாவது ஐஸ் ஸ்கேட்ஸ் மற்றும் ஸ்கீஸ். விண்டர் வேருக்கு ஃபேமஸ் ஆன இந்த கடையில ஒவ்வொரு வருஷமும் குளிர் ஆரம்பத்துல அபாரமான விற்பனை நடக்கிறது. ஆனா கோடை காலத்தை பொறுத்தவரை விற்பனை சூன்யம். இப்ப இந்த ஸ்டோர் ப்ராடக்ட் ரேஞ்சை எக்ஸ்பேண்ட் பண்ண முடிவு எடுத்ததா கற்பனை செய்யுங்க. கோடை காலத்திலும் பயன்படுத்தக்கூடிய பல வகை துணிமணிகளும் செருப்புகளும் அடங்கிய ஒரு பிரிவை ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக ரோலர் ஸ்கேட்ஸ், ஸ்கேட் போர்ட்ஸ் மற்றும் அசசரிஸ் வியாபாரமும் தொடங்குறாங்க. இப்ப கோடை காலத்திலயும் சரி குளிர்காலத்திலயும் சரி வியாபாரம் நல்லபடியா நடக்கிறது. இது மட்டும் இல்ல, இன்னொரு புது பிரிவு புத்தக வியாபாரத்துக்காக, மேலும் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கேட்ஜெட்ஸ்க்காக, பர்னிச்சருக்காக ஒண்ணு, பலசரக்குக்காக ஒண்ணு. திடீர்னு சிறிதளவு இருந்த இந்த விண்டர் ஸ்டோர் ஒரு முழு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாறி வருஷம் முழுவதும் மகத்தான வியாபாரம் செய்யறது. முன்ன இந்த கடையில வியாபாரம் குளிர்காலத்தை சார்ந்து இருந்தது, போட்டிக்கும் எவரும் இல்லைங்கிற நம்பிக்கையில. ஆனா இப்ப பல வகை பொருட்களை விற்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வருஷம் முழுவதும் குறைந்த ரிஸ்க்ல அதிக வியாபாரம் நடக்கிறது. சரியா சொன்னீங்க. அதே மாதிரி ஏராளமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அசட் அலோகேஷனை ஜனங்க எப்போதும் பாராட்டுறதில்ல. ரிஸ்குகளை குறைக்கும் நன்மை இதுதான். ரிஸ்க்னா சுலபமா புரியும். நம்ம கட்டுப்பாட்டுக்கு அடங்காத பலவிதமான விளைவுகள் இருக்கலாம், அதை நாம கட்டுப்படுத்த முடியாது. இந்த ரிஸ்கை கணிக்க பலவிதமான வழி இருக்கு. வெறும் ரிட்டர்ன்ஸை பொறுத்தது மட்டும் இல்ல, லிக்விடிட்டி இல்லாதது ஒரு வித ரிஸ்க், பாரோவர் அல்லது இஷ்யூர் டிஃபால்ட் பண்ற இன்னொரு ரிஸ்க், இன்வெஸ்டர் மேலான ஒரு வருமானத்தை இழக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரிஸ்கையும் எதிர்கொள்ளலாம். மீண்டும் விளக்கம் கொடுக்கிற நேரம். உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். அதுலேருந்து 50,000 ரூபாய் கம்பெனி ஃபிக்ஸ் டெபாசிட்லையும், 50,000 ரூபாய் தங்கத்திலையும் இன்வெஸ்ட் செய்யறீங்க. பணம் தேவைப்படும் போது பல வகையான பிரச்சனை வரலாம். இந்த டெபாசிட்டை ப்ரீ மெச்சூர் என்கேஷிங் செய்தீங்கன்னா பெனால்டி கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன் கம்பெனி சரியான நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, இல்லை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவே இல்லைன்னா, அப்போ திடீர்னு தங்க விலை சரிவு காரணத்தினால இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்கப்படலாம், அதோட மதிப்பும் குறையலாம். இப்படி பல விபரீதங்கள் நடக்கலாம். இப்ப இத கருதுங்க, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை அறிவுபூர்வமா நீங்க வகுத்திருக்கீங்க. பேங்க் டெபாசிட்ஸ், தங்கம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கம்பெனி ஃபிக்ஸ் டெபாசிட் மற்றும் சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட். இந்த நிலையில தங்கத்தின் விலை குறைஞ்சதுன்னா இன்வெஸ்ட்மெண்டின் மதிப்பு குறைச்சலாதான் பாதிக்கப்படும். திடீர்னு உங்களுக்கு பணம் தேவைப்பட்டா உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் நீங்க நாடி செல்லலாம். ஆமா, அவ்வளவு சிம்பிள். பேசிக்கலி அசட் அலோகேஷன்ங்கிறது எந்தெந்த அசட் கிளாஸஸ்கள்ல எத்தனை சதவீதம் இன்வெஸ்டபிள் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது தான். காரணம், வெவ்வேறு அசட் கிளாஸஸ்கள் வெவ்வேறு விதமா செயல்படுறதுனால அசட் அலோகேஷன் அதிமுக்கியமானது. உங்க ஓவரால் இன்வெஸ்ட்மெண்டின் செயல்பாட்டை அறிந்து கொள்ள இதுவே முக்கியமான வழி. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி வெவ்வேறு திசையில செல்ற அசட் கிளாஸஸ் ஒன்னு சேர்த்து அதன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸின் ஏற்றத்தாழ்வுகளை கட்டுப்படுத்துறதுல சிறப்பா செயல்படுறது அசட் அலோகேஷன். ஏன்னா ஒரு அசட்டின் குறைவான செயல்பாட்டை வேறொரு அசட் ஈடு செய்யுது. அதனால நல்லபடி பிளான் பண்ணி அசட் அலோகேஷன் மூலமா ரிஸ்க்களை வெவ்வேறு அசட் கிளாஸஸ்க்கு டைவர்சிஃபை செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்ல நிலையான ரிட்டர்ன்ஸ் பெறுங்க. நினைவிருக்கட்டும், வெவ்வேறு கூடைகள் பாதுகாப்பான முட்டைகள். இந்த வீடியோவை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க நம்புறோம். இன்னும் பாருங்க, பல இன்வெஸ்டிங் கான்செப்டை நீங்க கத்துக்க நாங்க உதவி செய்யறோம். உங்க அபிப்பிராயத்தை எங்களுக்கு editor@templeton.com தெரிவிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை.
திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.